ఇంకో లడ్డు కావాలన్న. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకొద్దు అది. திருப்பதி லட்டு விவகாரத்தில் நடிகர்கள் பவன் கல்யாண் மற்றும் கார்த்தி இடையே சமாதானம் ஏற்பட்டாலும் சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். மெய்யழகன் பட புரமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அப்போது நடிகர் கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா என தொகுப்பாளர் கேட்டார். அதற்கு கார்த்தி லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் அது உணர்வுபூர்வமான விவகாரம், இருந்தாலும் தமக்கு வேண்டும் என்றும் சிரித்தபடி கூறினார். இதற்கு ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருந்தார். சினிமா நிகழ்வில் லட்டுவை கிண்டலடிப்பீர்களா என்றும் சனாதானத்தை நம்பும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் என்றும் பேசியிருந்தார். மீரு லட்டு மீது ஜோக்ல ஏஸ்துனாரு, நீ ஒரு சினிமா ஃபங்க்ஷன் கூட சூசானு, லட்டு இஸ் எ சென்சிட்டிவ் இஷ்யூ நீ டோன்ட் யூ எவர் சே தட், Don't you ever try dare to say that, please. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளான நிலையில் சமூக வலைதளத்தில் நடிகர் கார்த்தி வருத்தம் தெரிவித்தார். தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறியிருந்தார். பெருமாளின் பக்தனாக பண்பாட்டின் மீது எப்போதுமே பிடிப்புடனே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் அளித்துள்ள பவன் கல்யாண் தாங்கள் பேசியது தற்செயலானதே என்பதை புரிந்து கொள்வதாக கூறியதுடன் மெய்யழகன் படம் வெற்றியடையவும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதற்கு படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் சூர்யாவும் நன்றி தெரிவித்து பதிவிட்டார். இத்துடன் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கார்த்தி எந்த தவறும் செய்யாத போதும் பவன் கல்யாண் மரியாதை குறைவாக திமிருடன் பேசியதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அவர்களுடன் பவன் கல்யாண் ஆதரவாளர்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனா்.